தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவையொட்டி கல்வித்துறை மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையைச் சேர்ந்த கொள்கை வகுப்பாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை ஆலோசனை நடத்துகிறார். 21ஆம் நூற்றாண்டிற்கு ஏற்ப புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கடந்த ஆண்டு அமல்படுத்தியது. இதன் ஓராண்டு நிறைவையொட்டி காணொலி காட்சி மூலம் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். அப்போது கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையில் கொள்கை வகுப்பவர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார். உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கையை எளிதாக்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அதேபோல் பிராந்திய மொழிகளில் முதலாம் ஆண்டு பொறியியல் படிப்புகளை தொடங்கி வைக்கிறார். உயர்நிலை கல்வியை சர்வதேச மயமாக்குவதற்கான வழிகாட்டுதல்கள் உள்ளிட்ட திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொள்கிறார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள தர்மேந்திர பிரதான் கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அனைவருக்கும் சமமான அளவில் கல்வி கிடைப்பதை உறுதிப்படுத்த உறுதியேற்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் தொடங்கி வைத்துள்ள பல்வேறு திட்டங்கள் மூலம் புதிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு இலக்குகளை நிறைவேற்ற முடியும் என்று தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்.